பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் எல் எக்ஸ்எல் வரும் 240 இது வந்து பாத்தீங்கன்னா லப்பர் பிரிண்ட் கிடையாது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் உள்ள இருக்கும் பேட்ச் போல வச்சு தச்சிருப்பாங்க நீங்க நார்மலா வாஷிங் மிஷின்ல எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் அது கொட்டாது உங்களுக்கு பபுள்ஸும் வராது காலர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் கொடுக்குறோம் 200 தான் ப்ரோ இது 200 ஆமா 200 தான் பிரிண்ட் போல இருக்கும் இது உங்களுக்கு 240 தான் அதுல உங்களுக்கு வந்து கலர்ஸ் வரும் ஒரு 6 கலர் வரும் பிரசன்டபிளா இருக்குது உங்களுக்கு மட்டும் காட்டுறேன் ஓ ஆமா வேற லெவல்ல இருக்குது இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எம்போஸ் பிரிண்ட் போல இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் சைஸ் தான் நம்மள்ட்ட வருது ஓகேங்களா ரெண்டு சைஸ்மே இது யூஸ் பண்ணிக்கலாம் எல் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சைஸ் தான் நான் ஆக்சுவலா வந்து கட் சைஸ் தான் டபுள் எக்ஸ்எல் போட்டுருக்கேன் ஆனா கட் சைஸ் தான் வரும் சைஸ் தான் ஓகேங்களா இது நம்ம வந்து 250 தான் கொடுக்குறோம் டி-ஷர்ட் நிறைய வச்சிருக்கீங்க கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நிறைய எடுத்துறோம் இது சைஸ் எல் எக்ஸ்எல் தான் பாருங்க எம்ப்ராய்டிங் வர்க் பாப்கார்ன் மெட்டீரியல் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் இதுல டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ காட்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸ்எல் தான் ரொம்ப ஓவர் ஃபேட் கேட் இருக்கவங்களுக்கு இது பண்ண முடியாது மீடியம் ஸ்லிம் ஃபிட் கொஞ்சம் தொப்பை இல்லாமங்கனா ஓகே பண்ணிடலாம் கொஞ்சம் ஃபங்கி வர்க் போல இருக்கும் ஓகேங்களா ஓகே சூப்பர் இந்த ரிஃப்ளெக்ட் இது இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா இது எல் எக்ஸ்எல் கிடைக்கும் உங்களுக்கு உடி நிறைய பேர் கேக்குறாங்க ஆமா உடி கேக்குறனால கொடுத்துறோம் சைஸ் வந்து எக்ஸ்எல் போட்டுறோம் இதுல நான் எக்ஸ்எல்னா எல் போடலாம் உடினா கொஞ்சம் ஃப்ரீயா தான் போடுவாங்க ஓகே ஓகேங்களா பிரிண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு 280 கொடுக்குறோம் ப்ரோ உங்க சேனலுக்காக 280 ஆமா 280 கொடுக்குறோம் உடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா துறைப்பாக்கம் தான் வந்திருக்கோம் துறைப்பாக்கத்தில் ஒரு மென்ஸ்வேர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் துறைப்பாக்கம்னாவே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் மான்ஸ்டர் மென்ஸ்வேர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படின்னா ஒக்கியம் துறைப்பாக்கம் அங்கே வந்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும் அதுக்கு நியர்பையில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து 12 டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அது வந்து இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணவே இல்லை ஸோ 12 டிஷர்ட்ஸ் வந்து அப்படியே அதே ஆஃபர் வந்து இந்த வீடியோலையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் வந்து நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 240-250K அந்த டிஷர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலான ஆஃபர் கொடுக்குறாங்க இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஆஃபர் 4 டிஷர்ட் வந்து 650 அந்த 4 பார்த்தீங்கன்னா 2 காட்டன் எடுத்துக்கலாம் ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் இன்னொன்று வந்து ஸ்டோன் ஒர்க்கு அந்த டிஷர்ட் ஸோ டோட்டலாக 4 டிஷர்ட்ஸ் வந்து 650 அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதெல்லாம் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஆஃபர் இந்த வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7 லோயர் வந்து 1050 கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டனு பட் இந்த வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக 7 லோயர் வந்து அதே 1050 தான் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெசி கிளாத்தில் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு வேறு லெவலான ஆஃபர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 ஷார்ட்ஸு அது வந்து நீங்கள் மிக்சிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ காட்டனு லைக்ரா பாப்கார்ன் மெட்டீரியல் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் 7 வந்து 900 கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய வெறித்தனமான ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ப்ரோ லாஸ்ட் வீடியோ எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ நல்ல ரெஸ்பான்ஸ் ஓகே நிறைய பேர் வந்து கால்ஸ் வந்தது ஓகே கால்ஸ் நம்ம எல்லா கால்ஸும் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆஃபர் டிஷர்ட்ஸ் மறுபடியும் ரிப்பீட்டடா மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஓகே அதனால திருப்பி நம்ம ஆஃபர் டிஷர்ட்ஸ்ல வந்து நம்ம திருப்பி நம்ம பார்க்கலாம் ப்ரோ ஓகேங்களா அதே சேம் தான் போன தடவை நம்ம போட்டது தான் 12 டிஷர்ட் ஆஃப் ஸ்லீவ் சைஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் கொடுக்குறோம் இந்த தடவை போன தடவை வந்து எக்ஸ்எல் மட்டும் கொடுத்தோம் இந்த தடவை டபுள் எக்ஸ்எல் மட்டும் கொடுக்குறோம் ஓகே பிரிண்ட் பார்த்துக்கங்க 1 ஓகே 2 ஓகே ப்ளைன் 3 4 ஓகே 5 ஓகே 6
ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாமே மல்டி கலர் தான் ப்ரோ. பன்னெண்டு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விதமான கலர் தான் ஓகேங்களா. ஒரு கலருக்கு ஒரு கலர் மேட்சிங்காக இருக்காது, வேறு வேறு கலர்ஸ் தான் வரும் ஓகேங்களா. சைஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எக்ஸ்எல் காட்டன் தான் மோஸ்ட்லி. நிறைய பேர் கேட்குறாங்க ஜெர்சி கூட போட்டிருக்கீங்களாங்கிறாங்க, மெயின் ஒன்லி காட்டன் மட்டும் தான் ப்ரோ. சரி ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காமிச்சது பார்த்த போல ஸ்டோன் டிஷர்ட்டு ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கு, இப்போ இருக்கிற நியூ ஸ்டாக் மட்டும் நம்ம வந்து இப்போ காட்டுறோம் ஓகேங்களா. 250 வரும் உங்களுக்கு சிங்கிளா எடுத்தீங்கன்னா அந்த காம்போ ஆஃபர் நான் தனியா காட்டுறேன். இப்போ சிங்கிள் வந்து வந்திருக்க ஸ்டாக் நியூ கலெக்ஷன் மட்டும் அப்டேட் பண்றோம் ஓகேங்களா. இதுல கலர்ஸ் பாத்துக்கோங்க, கலர்ஸ் வந்து ஒரு எட்டு கலர் இருக்கும் ஓகே, எட்டு ஒன்பது கலர் இருக்கும் ஓகேங்களா. கலர்ஸ் பாருங்க ஓகே. இதில் இருக்குது நம்மளுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் மட்டும் தான், டபுள் எக்ஸல் கிடைக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ டபுள் எக்ஸல் என்ன ப்ரோ டபுள் எக்ஸல் கேட்குறாங்க. டபுள் எக்ஸல் ஒன்றும் நம்ம ரெடி பண்ணலை ஓகே, சொல்லியிருக்கிறோம் மேனுஃபேக்சரிங்கில். மோஸ்ட்லி வந்து டபுள் எக்ஸல் வர்றதுக்குண்டான விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் எல் எக்ஸ் ஆமாம் எல் எக்ஸல் வந்து 250 கொடுக்குறோம் சரிங்களா ஓகே. அடுத்து பாருங்கள், இதிலே வந்து ஸ்டோன் ஒர்க்கில் புதுசாக வந்துருக்கு உங்களுக்கு, நியூ அப்டேட் இது. வாவ் செம்மையாக இருக்குது. ஆமாம் இது நியூ அப்டேட், இது உங்களுக்கு வந்து 250 தான் கொடுக்குறோம். அடுத்து கராரா ஃபேப்ரிக் ஓகே. இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் எல் எக்ஸ்எல் வரும், 240 ஓகேங்களா. கலர்ஸ் பார்த்துக்கோங்க, 1 2 3 4 ஏற்கனவே ஒன்று எல்லோ ஒன்று காமிச்சோம், 5 கலர்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் 240 தான் இது. 240 ஆமாம் கராரா ஃபேப்ரிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக் இது. இதில் பேட்மென்ட் சிம்பிள் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா அது லப்பர் பிரிண்ட் கிடையாது, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் உள்ளே இருக்கும், பேட்ச் போல வச்சு தச்சிருப்பாங்க. நீங்க நார்மலா வாஷிங் மிஷின்ல எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம், அது கொட்டாது உங்களுக்கு, பபுள்ஸும் வராது ஓகேங்களா. இது பாப்கார்ன் மெட்டீரியல். சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் எக்ஸ்எல், இதுவும் எல் எக்ஸ்எல் தான், 240 தான். கலர்ஸ் தான் பாருங்க, கலர்ஸ் ஒன்று பாருங்க, 1 பிளாக் 2 3 இது எலிஃபன் கிரே 4 டைபிள் 5 6 கலரு பிளஸ் அது ஒன்று 7 கலர் இருக்குது உங்களுக்குலாம் ஓகேங்களா. எல்லாமே 240 தான். அடுத்து வந்து காலர்ஸில் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் எதுக்கவங்க காலர்ஸ் கேட்டிருந்தாங்க. காலர்ஸில் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் கொடுக்குறோம், 200 தான் ப்ரோ இது. 200 ஆமாம் 200 தான் ஓகேங்களா. இதில் கலர்ஸ் பார்த்துக்கோங்க, 1 2 ஒயிட் 1 3 4 5 6 7 எட்டு கலர் வரும். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் ஓகே, மூணு சைஸுமே 200. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னில் ஏற்கனவே வந்து நம்ம பால்மேன் ஒயிட் பிளாக் ஆக்சுவலி இது ரெகுலராக காமிக்கிறது தான். இதில் வந்து 2-3 வெரைட்டிஸ் இருக்குது, 200 இருக்குது, 240 இருக்குது, 230 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 240 மெட்டீரியல் கொஞ்சம் திக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் வந்து இருக்கும் நம்மள்கிட்ட. சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் வரும் ஓகேங்களா. அடுத்து வந்து ஏலியன்ஸ் பிரிண்ட் போல் இருக்கும், இது உங்களுக்கு 240 தான். அதில் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வரும், ஒரு 6 கலர் வரும், ப்ரெசன்டபுளாக இருக்குது உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். இதுவும் 240 தான் பாப்கார்ன், 240. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த எம்போஸ் பிரிண்ட் போல் இருக்கும். ஓ ஆமாம் வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எம்போஸ் பிரிண்ட் போல் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைஸ் தான் நம்மள்கிட்ட வருது ஓகேங்களா. ரெண்டு சைஸுமே இது யூஸ் பண்ணிக்கலாம், எல் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் சைஸ் தான். நான் ஆக்சுவலாக வந்து இது கட் சைஸ் தான், டபுள் எக்ஸ்எல் போட்டிருக்கு ஆனால் கட் சைஸ் தான் வரும் ஓகேங்களா. இதுவும் நம்ம வந்து 250 தான் கொடுக்குறோம். 250 தான். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அதோட 5 கலர் வரும் ப்ரோ ஓகேங்களா. இது 250 தான். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரவுண்ட் நெக்கில் ஸ்ட்ரெச்சபிளில் வரும் உங்களுக்கு, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். சைஸ் வந்து எல் எக்ஸ்எல் ஸ்ட்ரெச் தான் ஓகேங்களா. இப்போ இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலர் வரும் இதில் ஓகே, 1 2 3 4 இதோட 5 கலர், 5 கலர் 250 தான் வரும். 250. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலேயே வந்து டபுள் பாக்கெட் இருக்கும், சிங்கிள் பாக்கெட் ஷர்ட்டில் டபுள் பாக்கெட் போல் டிஷர்ட்டில் சிங்கிள் பாக்கெட் இருக்கும்.
இது பாத்துக்கங்க கொஞ்சம் திக் ஃபேப்ரிக் சிங்கிள் பாக்கெட் இது உங்களுக்கு 240 தான் வரும் சைஸ் எல் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸ்எல் கிடையாது ஓகேங்களா கலர்ஸ் பாத்துங்க 1 2 3 4 5 அதோட வந்து 6 கலர் ஆல் கலர் வரைக்கும் 240 தான் 240 ஆமா அடுத்து இதே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் முக்கி மோஸ் போல இருக்கும் உங்களுக்கு டி-ஷர்ட் நிறைய வச்சிருக்கீங்க கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நிறைய எடுத்துறோம் இது சைஸ் எல் எக்ஸ்எல் தான் ஓகேங்களா இப்போ வந்து பிரிண்ட் தான் இது ஓகே இதுல கலர்ஸ் பாருங்க எல் எக்ஸ்எல் வரும் 1 2 3 4 5 ஏர்க்கே ஒரு கலர் காம்சார் இது உங்களுக்கு 240 தான் வரும் எல் எக்ஸ்எல் ஆமா அடுத்து பிரிண்டட் ப்ளைன் இது பாத்தீங்கன்னா வந்து பாப்கார்ன்ல காட்டன் போல இருக்கும் உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் பாப்கார்ன் கிடையாது கீழே வந்து ரிப்பன் பாத்தீங்கன்னா ஒயிட் வரும் கீழே வந்து பீடிங் ஒயிட் வரும் ஓகே இது உங்களுக்கு 240 தான் வரும் சைஸ் எல் எக்ஸ்எல் தான் ஓகேங்களா 1 2 3 இப்போ இருக்கு இந்த கலர் வந்து அவேலபிள் ஸ்டாக் இருக்கு ஆர்டர் போட்டுருக்கோம் வந்து உங்களுக்கு சைஸ் கொடுத்துடலாம் ஓகே இது பாருங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் பாப்கார்ன் மெட்டீரியல் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் இதுல டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப காட்டுறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸ்எல் ரொம்ப ஓவர் ஃபேட் ஏதோ இருக்கிறவங்களுக்கு இது பண்ண முடியாது மீடியம் ஸ்லிம் ஃபிட் கொஞ்சம் தொப்பை இல்லாம இருந்தாங்கன்னா ஓகே பண்ணிடலாம் உங்களுக்கு இதுல பாருங்க ஸ்ட்ரெச் இருக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா உட்காரும் இதுல ஒரு கலர் பாத்தீங்கன்னா 2 3 4 நேவி ப்ளூ 5 டார்க் இன் ப்ளூ 6 6 இதுல வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதுல கிடைக்கும் பிரைஸ் எவ்வளவு ப்ரோ வருது அது பிரைஸ் 240 தான் ப்ரோ 240 240 தான் டபுள் எக்ஸ்எல் மட்டும் 240 கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது காட்டன் ஃபேப்ரிக் டாமின் போட்டுறோம் ஓகே இதுல ரிப் வரும் ஓகேங்களா ரிப் வரும் கைக்கு ரிப் வரும் ஓகே ஓகேங்களா இது காட்டன் இது மென்ஷன் பண்ணிக்கங்க காட்டன் இது நம்ம 250 தான் கொடுக்குறோம் சைஸ் பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் தான் காட்டன் ஃபேப்ரிக் இது கலர் கலர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 இது வந்து பாத்தீங்கன்னா கிரே இது சில்வர் ரெண்டு மாதிரி வரும் அஞ்சு கலர் வந்துடும் உங்களுக்கு இது 250 கொடுக்குறோம் 240 கிடையாது 250 காட்டன் இது ஆமா காட்டன் இது இது காட்ராய் மெட்டீரியல் அடுத்து கொஞ்சம் வந்து ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஃபங்கி ஒர்க் போல இருக்கும் ஓகேங்களா ஓகே சூப்பர் இருக்கு ரெஃப்ளெக்டர் இது இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா இது எல் எக்ஸ்எல் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இது 240 தான் 240 தான் ஆமா 1 2 3 4 அஞ்சு ஏற்கனவே காட்டினது ஆறு இதுவும் 240 தான் ப்ரோ ஓகேங்களா இதுவும் மிக்கி மவுஸ் பிரிண்ட் தான் இப்போ பிரிண்டர் நிறையா வருது இந்த பிரிண்டர் போட்டு சூப்பராக இருக்குங்களா எல்லாம் நியூவாக இருக்கு ஆமாம் நியூ தான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர் வரும் அவைலபிள் இப்போ 3 கலர் தான் இருக்குது ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதில் சைஸ் எல் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸ்எல் வராது உங்களுக்கு கொடுக்குறோம் இதுவும் 240 தான் 240 அடுத்து உடி வந்திருக்கு காட்டன் உடி உடியா ஆமாம் உடி நிறைய பேர் கேட்குறாங்க ஆமாம் உடி கேட்குறதுனால கொடுத்துருக்கோம் சைஸ் வந்து எக்ஸ்எல் போட்டிருக்கோம் இதில் ஆனால் எக்ஸ்எல்னா எல் போடலாம் உடினா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடுவாங்க ஓகே ஓகேங்களா பிரிண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு 280 கொடுக்குறோம் ப்ரோ உங்கள் சேனலுக்காக 280 ஆமாம் 280 கொடுக்குறோம் உடி ஓ ஓகேங்களா பக்கா காட்டனு பார்த்துங்க மெட்டீரியல் கூட ஹெவியாக இருக்கு ஆமாம் மெட்டீரியல் ஜிஎஸ்எம் ஜாஸ்தி தான் பிளாக்கு எலிஃபன் டார்க் கிரே ஏற்கனவே நம்ம ஆஷ் காமிச்சோம் ஓகே நேவி ப்ளூ அஞ்சு கலர் வரும் உங்களுக்கு சைஸ் எக்ஸ்எல் மட்டும்தான் உங்களுக்கு ஓகேங்களா எக்ஸ்எல் மட்டும் தான் 280 உங்களுக்கு கொடுக்குறோம் 280 இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உடியிலே வந்து நார்மலில் இருக்குது எல்லாமே வந்து அசால்ட்டில் இருக்குது நம்மள்கிட்ட உடி ஓகேங்களா இதுவும் 280 தான் வரும் ஓகே ஓகேங்களா இதில் வந்து ஓரளவுக்கு டபுள் எக்ஸ்எல் வந்து ஃபிட்டிங் ஆகும் வந்து பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபிட் ஆச்சுன்னா எடுத்துங்க இதுவும் 280 தான் வரும் இப்போ காட்டுறது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் பால்மெண்ட் ஸ்டிக்கர் போட்டு இது காட்டன் தான் ஓகேங்களா இது எல்லாமே 280 தான் கொடுக்குறோம் ஓகே வித் ஜிப் வச்சுருந்தோம் ஜிப் இருக்குது வித்தவுட் ஜிப் இருக்குது ஓகேங்களா ஓகே இதில் கலர்ஸ் வருது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா 280 தான் 280 இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் 7 காட்டன் ட்ராக் 1050 கொடுத்தோம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் லைக்ராவில் கொடுக்குறோம் நம்ம ஜெர்சி லைக்ரா லைக்ரா ஜெர்சியில் ஓகே ஓகேங்களா சைஸ் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் தரும் ஓகேங்களா அதே சேம் தான் 1050 கொடுக்குறோம் ஓகே ஃபஸ்ட்டு காட்டன் இருந்தது இப்போ நம்ம ஜெர்சிலே கொடுத்துறோம் ஜெர்சிலே கொடுக்குறோம் ஆமாம் ஓகேங்களா ஓகே 2 3 4 5 6 7 7 பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1050 உங்கள் சேனலுக்காக காட்டன்லேருந்து இப்போ நம்ம அடுத்து அட்வான்ஸாக நம்ம ஜெர்சிக்கு வந்துருக்கீங்க ஆமாம் ஓகே இப்போ இந்த மாதிரி கொடுக்குறீங்க உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமா ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ ஓகே ஓகேங்களா பஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஜெர்சியில் நம்ம கொடுக்குறதுனால இதனால் எங்களுக்கு என்னென்ன கடை அட்வர்டைஸ்மெண்ட் நான் வெளியில் போய் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு கொடுத்தாவோ சேனலில் கொடுத்தாவோ இல்லை டிவியில் கொடுத்தாவோ செகண்ட்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக பட் இப்போ வந்து நம்ம கொடுக்குறப்போ வந்து எனக்கு வந்து சேனல் மூலமாக கொடுக்குறோம் இதை பார்த்துட்டு இது கஸ்டமர்ஸ் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லது நம்ம நல்லதுங்கிறதோட குவாலிட்டிஸ் வரையாக வச்சுருக்கோம் ஓகே ஓகேங்களா
ஸோ எல்லாமே ஒரே ஒரு ப்ரோ, எல்லாமே ஒரே குடோன்ல தான் எடுக்கிறோம். சரி ஓகேங்களா, குஸ்தாவாக இருக்கட்டும், கேஜிஎஃப்ஆ இருக்கட்டும், எம்சி ரோட்ல இருக்கிற எல்லா கடையுமே ஒரே இடத்துல இருக்கிறோம். குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டிங்கிறது என்கிட்ட இருக்கிறது அவர்கிட்டையும் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். என்ன ஒரு டிஃபரெண்ட்னா ஒரு 50 ஒரு 30 இப்படிதான் டிஃபரெண்ட் இருக்கும். குவாலிட்டியில எல்லாமே சேம் தான், யாருக்கும் வந்து ஒரு மாற்றமே கிடையாது, எல்லாம் ஒரே குடோன்ல தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் எடுக்கிறீங்க, இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ குவாலிட்டி வச்சு பேசுங்கிறது அவசியமே கிடையாது, விஷயம் அதுதான் எப்பவுமே. குவாலிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க சட்டையும் எடுக்கிறதும் நம்ம நம்மள்ட்டையும் இருக்கு, நம்மள்ட்டே ஜீன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு இருக்கு, பட் நம்ம வந்து பேசிக்கலாம் இந்த குவாலிட்டி என்னதான் ஃபர்ஸ்ட்ங்கிறது. கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கங்க, குவாலிட்டிங்கிறது வந்து ஒரே இடத்துல தான் எல்லாமே பண்றோம். எம்சி ரோட்லங்கிறதா இந்த த்ரோட் சென்னை எல்லாமே ஒரே இடத்துல எல்லாருமே ஒரு அப் இருக்கும், அங்கதான் போய் எடுக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு 5 ரூபா கம்மியா கிடைக்கும், எனக்கு ஒரு 5 ரூபா ஜாஸ்தி எவ்வளவு கிடைக்கலாம், எனக்கு 5 ரூபா கம்மியா கிடைச்சா நான் ஒரு 5 ரூபா கம்மியா கொடுப்பேன். அது எப்படி பாத்தீங்கன்னா குவாண்டிட்டி எடுக்கும் போது, இப்போ 1000 பீஸ் இப்ப நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிடுவேன், எப்படி நீங்க கேட்டீங்களே, நான் 1000 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன், நான் வந்து ஒரு 50 பீஸ் மட்டும் எடுத்தேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 190ங்கிறது அவங்களோட விலைன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ எனக்கு நான் ஒரு 100 பீஸ் எடுக்கிறவங்க 190 தான் கொடுப்பாங்க, பட் எனக்கு நான் 1000 இருக்கும் போது 175 கேட்பேன். ஓ ஓகே, அவங்க என்னங்கன்னா பல்க் அது முடிஞ்சிடும், அவங்களோட கான்செப்ட் பார்த்தா ஹோல்சேல்ல ஓகே அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, வேற பேட்டர்னுக்கு போயிடுவாங்க. அதுக்காக ஒரு கஸ்டமரே எடுத்துறாரு, ஓகே ஆனா அவங்களுக்கு ஒரு 10,000 கிடைக்கிறதுல 5,000 கிடைச்சா திருப்பிங்களை கொடுத்துருவாங்க. இப்போ அந்த கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டோம், எப்படி உங்களால கம்மியா கொடுக்க முடியுதுன்னா நம்ம நிறைய எடுத்துறோம், நிறைய எடுத்துட்டு குவாண்டிட்டி அதிகமா இருந்து கஸ்டமருக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோம். இதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அடுத்து வந்து நம்ம பாட்டி செக்கரி ஷர்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. இது பார்க்கறதுக்கு ரேட் சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் நம்ம சொல்லிடலாம். இப்போது நம்ம பிஸ்தா அவர் தான் பெரம்பூரில் இருக்கிறாரு, நம்ம பேசி பேசி நாங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறோம், நாங்களாம் சின்னவங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை பற்றி பேசலாம். அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து எல்லாருமே ஃபோன் கால்ஸ் வந்து மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, என்ன மிரட்டுறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 292 கடை இருக்கு, சரி பெரம்பூர் சர்க்கிளில் மட்டும் ஓகேங்களா. இவர் பண்ண வியாபாரி ஒரு பண்ண கொஞ்சம் அந்த பில் காட்டி பண்ணனால நிறைய கடைக்காரங்க வந்து சஃபர் ஆனாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வர்றது தான் இயல்பு, மனுஷனுக்கு வர்றது அது இயல்பு கண்டிப்பா ஓகேங்களா. அது வந்து சஃபர் ஆன பிறகு ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, ஏங்க இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கமல் ரஜினி விஜய் அஜித்ங்கிற போல இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற போல ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் வந்துருச்சு. பேஸ்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டாங்க, இவரு திட்டினா அவரு 2 கமாண்ட் போடுறாரு, கண்டிப்பா இவரு திட்டினா அவங்க 2 கமாண்ட் போடுறாங்க. இது வந்து திட்டுறாங்க, சில பேர் கால்ஸ் பண்ணியே திட்டுறாங்க, என்ன கேஜிஎஃப்ஓட என்ன நீ என்ன பெரிய இதான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவர் என்ன பண்ண ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள வந்துறாரு, 6 பேர் மட்டுமே என்னமோ ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டுமே திட்டுற போலயும், அதனால வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்துங்கிற போலயும் நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்க வந்து நேரடியா போயிட்டு உங்க நியர்பை பக்கத்துல எங்க போலீஸ் இருந்தா கூட போனை கொடுத்துருங்க, போனை சரண்டர் பண்ணிட்டு நீங்க வந்து போன்ஸ் கால்ஸ் யார் திட்டினாங்க லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஓகே ஓபன் டெக்லர் நான் கொடுக்குறேன் போனை, யார் பண்றாங்களோ லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க, லிஸ்ட் எடுத்து நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணலாம் தாராளமா. அதுக்கு வந்து நான் தனியா போறேன் பயமா இருக்குன்னா, பயமா இருக்குன்னு தொழில் நடத்தக்கூடாது ப்ரோ ஓகேங்களா. அது கம்பல்சரி பயம் ஃபர்ஸ்ட் விட்டுறணும் ஓகேங்களா. எல்லாருமே தனியா தான் போறோம், நாங்கள்னா ஒரு 10 பேர் கூட்டிட்டு வியாபாரத்துக்கு யாருக்கும் போறதில்ல, தனியாக தான் போறது ஆக்சுவலா. அவங்க வந்து அவர் அப்படி வந்து ஒரு இதை எடுத்திருக்காரு, லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃப்ட கொடுத்துருக்காங்க லிஸ்ட், நாங்களாம் வந்து இது பண்ணிடுவோம், எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு, என்ன மிரட்டுறாங்க கொள்றாங்கன்னா ஃபோன் எடுத்து பேசுங்க ஃபர்ஸ்ட், யார் எடுக்கிறாங்களோ ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்டு ரெக்கார்டு இருக்கு, நீங்கள் ரெக்கார்டு பண்ணிடுங்க, அந்த நம்பர் வந்துடும், ரெக்கார்ட் பண்ணுங்க, திட்டுறாங்களா உங்களை ரெக்கார்ட் பண்ணுங்க, எவிடன்ஸ் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லையே இதில் ஓகேங்களா. 4 கடைக்காரங்க இங்கே மட்டும் கிடையாது, பெரம்பூர் மட்டுமே கிடையாது, அதர் வெளியூர்ல இருந்தும் நிறைய கஸ்டமர்ஸும் எனக்கும் ஃபோன் கால்ஸ் வருது, ப்ரோ என்ன ப்ரோ நீங்க எல்லாம் கம்மியாக கொடுக்குறீங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணுமா வேணாமா ப்ரோ அப்படின்னு சில பேர் சாஃப்டா சொல்றாங்க, சில பேர் வந்து நம்மளையும் திட்டுறாங்க, யார் யார் திட்டுவாங்க ஆள் யாருமே கிடையாது, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக வந்துட்டு ஒரு கஸ்டமர் முன்னாடியே ஒரு யூடியூப்ல வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து சிரமம் எடுத்து உங்களுக்காக பண்றேன், என்ன இருக்கு ப்ரோ ஒரே இடத்துல இருக்கிற ஒரே குவாலிட்டி தான், அவருக்கு 5 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்கு எது ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. அவர் யூடியூப்ல போட்டாரு, ஃபேமஸ் ஆயிடுச்சு, கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க. எதுக்கு நீங்க மறுபடியும் யூடியூப் போட்டுட்டு இருக்கீங்க, வியாபாரம் வருது உங்களுக்கு திட்டுறாங்க நல்லா தெரியுது ஓகேங்களா. அப்புறம் எதுக்கு நீங்க திருப்பி வந்துட்டு மறுபடியும் யூடியூப்ல வந்து யாரோ உங்களை திட்டுறீங்க, நீங்களே எவ்வளவு பேர் திட்டிருக்கீங்க, உங்க பழைய சேனல்களை பாருங்க, முடிஞ்சா கூட இல்லைன்னா கடையை பூட்டு போட்டு போ, என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க. ரெண்டாவது சேனல்ல வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க, யாரும் பேசல, அவன் கேஜிஎஃப் சின்ன பையன் ஓகேங்களா, அவன் வந்து நீங்கள் இறங்கினீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவன் பாதாம் பிஸ்தா கொட்டையை உடச்சிடானுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கு உங்கள் பெரியவங்க நீங்கள் ஏச்சும் கொஞ்சம் வாய் நம்மளுக்கு அடக்கம் தேவை,
நீங்க என்ன பண்ணீங்க, உனக்கு வந்து பாதாம் சாப்பிட்டாதான் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னீங்க. அவன் திருப்பி என்ன பண்ணா பாத்தீங்களா, அசிங்கம் தானே உங்களுக்கு. அது வேற இது எல்லாமே பப்ளிக் டொமைனா இருக்கு. பப்ளிக் இது 18 பிளஸ் ஃபுல்லா ஆயிடக்கூடாது. அப்ப நீங்க மாத்திரை போட்டா நீங்க அதே பிஸ்தா கூட சாப்பிடுங்க, அப்பதான் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டான். இப்போ அதை வந்து நம்ம எங்க எடுத்து போய் வச்சுக்கிறது? நீங்களே வந்து எல்லாமே பேசி 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 ஒரு கண்டென்ட் உருவாக்கி யூடியூப்ல வந்து ஃபேமிலியர் ஆகிறதுக்காக அடுத்து கஸ்டமர் உருவாக்குறீங்க. கஸ்டமர் வந்துச்சு ப்ரோ, அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. பெரம்பூர்ல நீங்க தான் கிங்னு சொல்லிட்டீங்க, நீங்க கிங்காவே இருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கஸ்டமர் இருக்குல்ல, எதுக்கு மறுபடியும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு, நான் சிங்கிளா போறேன், தனியா போறேன், எதுக்கு அது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட எடுத்துட்டு வைக்கணும்? கஸ்டமருக்கு தேவை என்ன? இங்கே 10 ரூபா கம்மியா கொடுத்தா இங்க எடுப்பான், பட்டிமன்றம் போல ஆயிடுச்சு ப்ரோ இது. ஏன்னா அதுக்காக ஒரு வாக்குவாதத்துக்காக யூடியூப்ல போட்டா எல்லாருக்கும் ரிவ்யூ இருக்கு ப்ரோ, யாரும் போய் சொல்ல ப்ரோ, கஸ்டமர் வராங்க ஓகேங்களா. அதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், எங்களுக்கும் எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. ரிவ்யூஸ் வருது, ஆர்டர் பண்றோம், நிறைய வந்து இது பண்றோம். நீங்க போன் எடுக்க மாட்டீங்க, மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டீங்க, கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றீங்க. என்ன திட்டுறாங்க, என்ன போன் பண்ண எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது நீங்க எடுங்க ப்ரோ, திட்டலாம் ப்ரோ, ஆயிட போது ரெக்கார்ட் பண்ணுங்க ப்ரோ, ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், யாரா இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், பண்ணுங்க. இஷ்யூ வர்றப்போ நீங்க பண்ணிட்டேன்னா அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. நாளைக்கு வந்துட்டு நீங்களே வந்து சட்டையை கீச்சுக்கிட்டு ப்ரோ என்ன அடிச்சுட்டாங்க, சேனல்ல போட்டு என்ன பாருங்க, என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் வந்து சில பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து நீங்க பண்றது கம்பல்சரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பார்ட்டி ஓர்ல பாத்தீங்கன்னா 280ல வந்து இப்ப புதுசா இந்த சிக்ஸ் குள்ள இருக்கு. இப்போ வந்துருக்கு சைஸ் வந்து எம்எல் டபுள் எக்ஸ்ல வந்து ப்ரொடக்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. கலர்ஸ் பாத்துங்க, கிரே, பிளாக், மெரூனு, ஒயிட், பிங்க், மிட்டாய் கிரீன், டார்க் வந்து மில்ட்ரி கிரீன் ஓகேங்களா. ஓகேங்களா, இதெல்லாமே உங்களுக்கு வந்து 280 கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம 650 காம்போ ஒன்று போட்டோம். 650 காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனு, ஒரு பாப்கார்னு, ஒரு காட்டனு ஓகேங்களா. இந்த தடவை வந்து நீங்கள் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்காக ஓகேங்களா, ராணி விலாஸ்க்காக. இது ஸ்டோன் ஒன்று ஓகே, பாப்கார்ன் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் அந்த மெட்டீரியல் ஓகே. இது ஒன்று காட்டன், ஒன்று காட்டன், ஒன்னொரு காட்டன் மறுபடியும். ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காட்டன் பாப்கார்ன் ஒரு ஸ்டோன் ஓகே, 650 கிலோ. 650 ஆமாம், சேம் மாதிரி தான். சூப்பர் சூப்பர் ப்ரோ, உங்கள் சேனலுக்காக ஓகே ஓகேங்களா. 4 டிஷர்ட் ப்ரோ, 4 ரெண்டு காட்டன், ஒரு ஸ்டோன், ஒரு பிரிண்ட், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதே 650 தான். சைஸ் பார்த்தீங்கன்னா மெயின் எல் எக்ஸ் காட்டனில் வந்து அதிகமாக எல் இருக்கும், எக்ஸல் இருந்தால் லிமிட்டடாக பண்ணி கொடுக்குறேன் ஓகே. ஏன்னா வந்து சைஸ் வந்து நம்ம எக்ஸஸ் ஆக போகும்போது நம்மளோட ரேட்டும் அந்த இதுக்குள்ளே கொடுக்க முடியாதுல்ல. இது போட்டிக்காகவோ யாரையாவோ வந்து நம்ம தாக்குறதுக்காகவோ கொடுக்கல ஓகேங்களா. என்னோட சேனல் காசு நான் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, பட் நான் கஸ்டமருக்கு நான் அதை கொடுத்து கொடுத்துறீங்க. கஸ்டமர் எனக்கு திருப்பி எனக்கு எப்படியா வந்து ஒரு வகையில் வேறு எதுலேயே வந்து எடுக்கும். கண்டிப்பாக இது உண்மை அதுதான் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம அதை கொடுத்தது தான், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு காட்டன், ஒரு பாப்கார்ன், ஒரு ட்ரை ஃபிட்டு, ஒரு ஜெர்சி, ஒரு லைக்ரா, இது போல் வந்து 5 ட்ராக் வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். 1000 ரூபாய்க்கு ஆமாம். சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸில் மட்டும்தான். பாப்கார்ன் ஒன்று, காட்டன் ஒன்று ஓகே, ட்ரை ஃபிட் ஒன்று ஓகே, லைக்ரா ஒன்று, கராரா ஃபேப்ரிக் ஒன்று ஓகே. இது 5 ட்ராக்கும் நம்ம 1000 ரூபா கொடுக்கலாம். 1000 ரூபாய் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆமாம் ப்ரோ. அப்புறம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பாக்கெட் கொடுக்குறோம் ப்ரோ ஓகேங்களா. கலர்ஸ் பாருங்கள், இதுமாரி டார்க் கலர் ஷர்ட்டு தான் ஓகேங்களா. இப்போ பசங்க பொறுக்க ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலர்ஸ் தான் உங்களுக்கு டபுள் பாக்கெட்டு. சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் தான் ஓகேங்களா. திக்கு ஆர்எஃப்டி கிளாத் போல இருக்கும். ஆர்எஃப்டிங்கிறது வந்து கிளாத்தும் சொல்லி ஸ்டோன் வாஷும் சொல்லுவாங்க, ரெண்டுமே இருக்கு. அது வந்து அது என்ன பண்ணா, ஆர்எஃப்டிங்கிறது லேபிளில் சட்டை வரவே வராது ஓகே ஓகேங்களா. லேபிள் ஆர்எஃப்டி சட்டை வராது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக் ஃபேப்ரிக் இருக்கும், ஆர்எஃப்டிங்கிற போல திக் ஃபேப்ரிக்கும். அது வந்து ஸ்டோன் வாஷில் கொடுப்பாங்க, ஒன்றும் வாஷிங் இதாக இருக்கும் ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து உங்கள் சேனலுக்காக 280 பண்ணுறோம் ப்ரோ. 280 ஆமாம். உங்கள் சேனல் சொல்கிறதுனால அவருக்கு மட்டும் தான் கிடையாது, யூடியூபர்ஸ் யாரும் வந்தாலும் நம்ம அது பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெகுலராக நம்மளுக்கு இருக்கிறதுனால, இப்போ வந்திருக்கனால ஸ்டாக் இருக்கனால உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 280 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர் தான். இதில் ஒயிட் பிளாக்கும் வரும் ஓகேங்களா. 280 நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 280. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணித்தரமோ நான் அதை பண்ணித்தரேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க, ஒரு 2000 எடுக்கிறீங்க, 4000 எடுக்கிறீங்க ப்ரோ, 280 போட்டிங்களா ப்ரோ, நான் ஒரு 4000 எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வர பெஸ்ட் பேரோ இல்லை லாங்லேருந்து வரவங்களுக்காக நான் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு ஓகே உங்களுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா டெனிம் ஜாக்கெட்டு ஓகேங்களா, ஸ்டோன் ஒர்க்கு ப்ளஸ் வந்து ஜாக்கெட் மட்டும் கொடுக்காம உள்ளுக்குற போல காட்டன் டிஷர்ட்டு சேர்த்து 650 650 ஆமாம். ஏதாவது ஒரு டிஷர்ட் உள்ள பிரிண்டட் எடுத்தாலும் ப்ளைன் வராது, நம்மள்ட்ட இருக்கிற பிரிண்டடில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதோட சேர்த்து 650 கொடுக்குறோம். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வரும், இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஓகே ஓகேங்களா. அதில் பேட்டர்ன் மாதிரி வரும். சைஸஸ் சைஸ் வந்து எம்எல் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ஆமாம்.
ஒரு ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டோட பிரிண்டட் டிஷர்ட்டோட வச்சு 60 கொடுக்குறோம். அதை ராணி விலாக் சேனலுக்கு மட்டும் நல்லா முடிஞ்சது பெஸ்ட்டு உங்களுக்காக பண்ணுறேன். கண்டிப்பாக ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா 8 ட்ராக் வந்து காட்டன் பவுச் காமிச்சோம் ஓகேங்களா. அது வந்து நம்ம 900 கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க. ஒன்று காட்டனு ட்ரை ஃபிட்டு காட்டன்லேயே பேட்டர்ன் ஓகே பாப்கார்ன் ஓகே லைக்ரா இதுவும் காட்டனு ஓகே இது ஜெர்சி ஓகே ஓகேங்களா. இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த ஏழுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 ப்ரோ. 900 சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3XL 4XL வராது ஓகே. ஸ்பெசிஃபிக்காக எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 7,900 கொடுக்குறோம் ப்ரோ. 7,900 ஆமாம் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன்ஸ் பார்க்க போகிறோம். ஜீன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பட் வந்து நம்ம எல்லாமே காட்டிகிட்டு இருக்க முடியாது. உங்களை ஜஸ்ட் இப்போ பாருங்கள் நீ டோன் இது ஓகேங்களா. டோன் 500 கொடுக்குறோம் ப்ரோ. இது டோன் 525 500 550 550 இதில் 500லையும் இருக்குது 550லையும் இருக்குது 550 வெல்வெட் 500 பிளெயின் ஆங்கிள் ஃபிட் 500 இதுவும் உங்களுக்கு 500 வரும். இது போல் கலர்ஸ் நிறையா இருக்குது உங்கள்கிட்ட. சைஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 28 to 36 38 40 இது போல் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். இது பாருங்க ஒரு பிஸ்தா பாய்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ரெண்டு பேண்ட் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. லைக்ரா பேண்ட் வந்து புதுசில் எல்லாருமே ஜி எல்லாருமே நல்லா தான் விற்றாங்க. ஒரு பேண்ட் 500 ரூபாய் விற்றாங்க, ரெண்டு பேண்ட் 500 ரூபாய் விற்றாங்க. யாருமே வந்து விற்கலன்னு சொல்லலை. லைக்ரா பேண்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆகுது ஓகேங்களா. அந்த 1.5 இயர்ஸில் வந்து அவங்க இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் போங்க. என்ன வந்து நான் பொய் சொல்லணும் அப்படிங்கிறது என்னதுக்காகவோ மற்றவங்க கடைக்காரங்க இது பண்ணணுக்காகவோ நான் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. நம்ம வந்து நம்ம கொடுத்ததுனால அவர் வந்து 12 கொடுத்துட்டு நான் ரெண்டு பேர் வந்து கம்மி பண்ணிட்டேன். இது எங்களுக்கு இருக்குது ப்ரோ, நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது ஓகேங்களா. இதில் கொடுத்தா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் வரும், என்ன கிடைக்கும்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தான் கொடுக்கறது தவிர அவர் போட்டிக்காக கொடுத்துட்டாருன்னு நினச்சிருக்கிறாரு அவர். அவரோட இது இல்லை, இது என்ன வியாபாரத்துக்கு என்ன நான் வளர்த்துக்கிறதுக்காக நான் கொடுத்த ஒரு ஆஃபர் தவிர அவருக்காக கொடுத்துட்டோம் அவருக்காக கொடுத்துட்டோம். நான் வந்து பாருங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க உங்களால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லைனா கடையை பூட்டு போட்டு போங்கன்னு சொன்னீங்க. கொடுத்தோம். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வர வச்சுட்டோங்கிறீங்க. நீங்கள் வியூவர்ஸ் வந்து பாருங்கள், நீங்கள் அவரோட இன்ஸ்டா ஐடியில் உள்ளே போய் அவர் லாஸ்ட் மட்டும் போய் என்னென்ன விலைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவரே நிறையா விலைக்கு ஜாஸ்தியாக தான் விற்றுருக்காங்க. போய் சொல்ல நானும் விற்றுருக்கிறேன், எல்லா ஷாப்காரங்களும் விற்றுருக்காங்க ஓகேங்களா. ஷாப்பில் இருக்கிறவங்க எல்லா ரோட் சென்னை எல்லாமே நல்லா வந்த புதுசில் ஒரு பொருள் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும்போது நல்லா ரேட் தான் ரேட் இருக்கும் இருக்கும். அது கம்பல்சரி நம்ம அந்த ரேட் ஓல்ட் ஆக ஆக ரேட் கம்மியாகும் கம்மியாகும். இதில் வந்து புதுசு கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற சரக்கெல்லாம் நானே மேனுஃபேக்ச் பண்ணி துபாயிலிருந்தோ சிங்கப்பூர்லேருந்தோ வரைக்கும் இல்லை, ரோட் ஒரு க்ரௌண்டில் தான் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் எல்லா ஷாப்பும் சென்னை ஷாப்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் எடுக்கிறாங்க. யாருமே மாதிரி அவர் காலைல வருவார், நான் மதியம் வருவேன், இன்னொருத்தர் சாயந்தரம் வருவார், இன்னொருத்தர் நைட் ஆர்டர் பண்ணுவார், இன்னொரு ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவாங்க. இதுதான் வித்தியாசம் தவிர 50 இல்லை 20 30 வித்தியாசம் தவிர இதுக்கு எதுக்கு ப்ரோ அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டு அவங்க எனக்கு பயமுறுத்துறாங்க. இதில் என்ன 20 ரூபா மிச்சம் போனால் கம்மி ப்ரோ, 20 ரூபா 30 ரூபா கிடைக்குது. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து அவரை வந்து பெருசாக வந்து ஒரு என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபயர் இருக்குது, அது பயம் ஒன்று இருக்குது அவர்கிட்ட, ஏதோ நம்மளை பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு. அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. வியாபாரியை பொறுத்த வரைக்கும் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. 100க்கு 200 இல்லை, 1000% சான்சஸ் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது கண்டிப்பாக ஓகேங்களா. இருக்குது உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, அவருக்கும் இருக்குது. அப்படி வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட அது வந்து ஒரு கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் கிடையாது அது ஓகேங்களா. எல்லாம் 20 30 தான் நாங்கள் சண்டை போட்டுருக்கோம். அவங்க போனால் இந்த டாக் பண்ண கூட அது 20 30 தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து பிம்பமாக்கி ஒரு மற்றவங்களாம் என்ன வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கிற போல தப்பாக நீங்கள் நினச்சி அது உங்களோட மைண்ட் நீங்கள் நினச்சிக்கிறது. சில தமிழத்தில் சொல்கிறாரு அவர் என்ன நினச்சிக்கிட்டு தான் தூங்குவாங்கன்னு சொல்கிறாரு. அவர் என்ன ப்ரோ அவர் நினச்சிக்கிட்டு தூங்குறதுக்கு என்ன அவர் வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள். எங்களை வீட்டில் யாராச்சும் நினச்சிக்கிட்டு தூங்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸை நினச்சி தூங்கலாம், இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் கூட நினச்சி தூங்கலாம், ஒரு நன்மிச்சாவே சொல்ல தூங்கலாம். அவர் நினச்சி தூங்கி என்ன நடக்க போகுது? ஆக்சுவலாக ஒரு ஆம்பளை நினச்சிட்டு நான் தூங்கினேன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதெல்லாம் அவருக்கு அவரே கற்பனை பண்ணிக்கிறார் ப்ரோ. கேமரா முன்னே ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னா கப 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 கப்பு என்ன பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு தயவு செய்து பேசுங்க. திட்டுறீங்க கொள்றீங்க, வயசு இல்லாமல் வந்து வாடா போட சொல்கிறீங்க. நீங்கள் தான் நிறைய விஷயம் உங்கள் பழைய வீடியோவை போயிட்டு பாருங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் என்னென்னமா பேசியிருக்கீங்க இப்போ எப்படி எப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கதான் பாருங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவருக்கு.
நம்ம வந்து அவரை மட்டும் டார்கெட் பண்ணி வியாபார நோக்கத்தில் பண்ணலை. இப்போ நம்மளை வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் தான் பண்ணுறோம் தவிர மற்றபடி அவரை வந்து வியாபார மோட்டிவ் கிடையாது. இது எனக்கு கிடைக்கிறது கிடைக்குது, ஒன்றுமே கிடையாது. அவருக்கு கிடைக்கிறது கிடைக்கும், மற்றபடி ஏதோ நம்ம போட்டி போட்டு போட்டி போட்டு இதை வந்து பெருசாகிறதுக்கு நான் விரும்பலை. இதோட நீங்கள் நான் பயந்துட்டேன், இதோட முடிச்சுக்கிறேன், எனக்கு அவர் நினச்சா அவர் நினச்சா எனக்கு வேர்த்து ஊத்துதுங்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஒரு நான் எனக்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லாம் வரும், கண்டிப்பாக வேலை லேபர் இருக்குது, நிறைய விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா நம்மளை சிரிச்சுட்டு கலாய்க்கிறேன்னு நினச்சிக்கிறாரு. அது அவருக்கு பின்னாடி புரியும், நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ப்ரோ வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும். டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். அதில் எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், ஃபேப்ரிக்கே சூப்பராக இருக்குது. இது வந்து 240 or 250 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இதெல்லாம் நியூ கலெக்ஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் பாருங்கள், ரிஃப்ளெக்டர் டிஷர்ட் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் டோன் ஜீன்ஸ் மேலே போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் 240 or 250 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் பாருங்கள், இந்த டிஷர்ட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் 280K கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நேரில் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறையா பார்க்கலாம். வீடியோவில் வந்து ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் வந்து 12 டிஷர்ட்ஸ் வந்து 1000 rupees ப்ரோ நம்மளுக்கு கொடுத்தாரு. அதே ஆஃபர் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ 12 டிஷர்ட் வந்து 1000 rupees, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் வந்து 7 லோயர் வந்து 1050 கொடுக்குறாரு. லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே காட்டனு, பட் இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெசி கிளாத்தில் கொடுக்குறாரு. ஸோ 7 லோயர் வந்து 1050 இது வரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது. ஜெசி கிளாத்து ஃபஸ்ட்டு டைம் மான்ஸ்டரில் தான் அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 ஷார்ட்ஸ், அதுவும் நீங்கள் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ஃபிட்டு, லைக்ரா, காட்டன் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி 7 எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 900 rupees தான். இதுவும் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல ஆஃபர், ஃபஸ்ட் டைம் மான்ஸ்டரில் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்து நம்ம சேனலுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ண மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் அதிலேருந்து கூட செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன் வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ டெலிவரியெலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் நம்பி பேமெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். டெலிவரி வந்து ஜென்யூனாக பண்ணிவிடுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.